வணக்கம் நண்பர்களே. திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய என்னை தின்றாய், அத்தியாயம் 24. கௌதமின் அந்த குறுந்தகவலை பார்த்தவன் உண்மையில் அப்போதுதான் யோசிக்க ஆரம்பித்தான். இவர்கள் இருவரும் விளையாட்டாய் வயது கோளாறில் காதலிக்கவில்லை போல என்று தீபக்கின் மனது சற்று அஞ்சியது. அதற்கு முதல் காரணம், இனியாவிற்கு வீட்டில் எந்த தடங்களும் சொல்லவில்லை என்றாலும் அவள் தன் கைபேசியை வீட்டில் வைத்துவிட்டு சென்றது. இரண்டாவது காரணம், அவள் அலைபேசியை வீட்டில் வைத்துவிட்டுதான் சென்றாள் என்றாலும் அதற்கு இப்போது லாக் இல்லை என்பதையும் தாண்டி கௌதமின் பெயர் இன்னும் ஆல் என்ற பெயரில் அவளது கான்டாக்ட் லிஸ்டில் இருந்தது. மேலும் அவனது குறுந்தகவல் எதையும் அவள் அழிக்கவும் இல்லை. மூன்றாவது காரணம், கௌதம் இப்போது அனுப்பிய குறுஞ்செய்தி. அத்தனை எளிதில் ஒரே நாளில் இருவரும் இந்த நேசத்தை மறந்துவிட்டு கடந்து சென்று விடுவார்களா என்றுதான் யோசித்தான். ஒருவேளை இருவருமே வீட்டிற்கு அஞ்சியதால் இப்படி நடந்து கொள்கிறார்களோ என்று கூட தோன்றியது. ஆனால் அவர்கள் இருவரும் விலகவில்லை, மாறாக காதலை இப்போதைக்கு ஒதுக்கி வைத்துள்ளார்களோ என்ற அச்சம் வந்தது. அப்படி அவனது யூகம் சரி என்றால் அவர்களை அசைப்பது கடினம் என்றுதான் தோன்றியது. மனதளவில் தெளிவாக இருப்பவர்களை குழப்பி மனமாற்றம் செய்வது இயலாத காரியம் என்று யோசித்தான். பலவாறு குழப்பத்தில் இருந்தவன் அந்த குறுஞ்செய்தியை அழிக்க விரும்பவில்லை. தங்கை வந்து பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளட்டும் என்று வைத்துவிட்டான். ஆம், அவனை பொறுத்தவரை தன் தங்கை சிறுபெண் என்று இப்போது தோன்றவில்லை. கௌதம் அதன்பின் இனியாவிடம் பேச முயற்சி செய்யவில்லை. இனியாவும் அவனை தேடியதாக தெரியவில்லை. தீபக் அன்றிரவு ஊருக்கு கிளம்பியிருந்தான். அவன் கிளம்பும் போது இனியாவிடம் வந்து கௌதம் அழைத்திருந்ததையும் குறுந்தகவல் அனுப்பியதையும் சொல்லி சென்றான். இனியா அதற்கும் எந்த மறு உத்தரவும் தரவில்லை. இரவு தூங்கும் முன் கௌதமின் குறுந்தகவலை எடுத்து பார்க்க தன் அண்ணன் கிளம்பும் போது, நல்ல பொண்ணாருடா, நல்லா படிக்கணும், அண்ணன் டெய்லி இனிமே பேசுறேன் என்று கண்ணம் தட்டி சொல்லி சென்றது நினைவு வந்தது. அலைபேசி எடுத்தவள் கௌதமிற்கு ஓகே என்று மட்டும் பதில் அனுப்பிவிட்டு தூங்கி போனாள். அதன் பின்னான நாட்களில் கௌதமும் இனியாவும் எண்ணங்களில் மட்டுமே காதல் செய்தனர். அவர்கள் அதன் பின்பு பேசவில்லை, பழகவில்லை, எதிரே வந்தாலும் கண்டு கொண்டது இல்லை. இனியா கல்லூரி டான்ஸ் டீமில் இருந்து விலகியிருந்தாள். அதற்கு மாறாக 4 மணிக்கு வீடு வந்த பின் வீட்டின் அருகே டான்ஸ் கிளாஸ் செல்ல ஆரம்பித்தாள். அன்னையோடு சேர்ந்து சமைக்க சமையல் கற்றுக்கொள்ள விரும்பினாள். நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தாள். கௌதமோ தன்னை இறுதி ஆண்டின் ப்ராஜெக்டில் புகுத்தி கொண்டான். இரண்டு குடும்பங்களும் சமாதானமாக இந்த பிரச்சனையை பேசி முடித்திருந்தாலும் முன்பிருந்த இணக்கம் இப்போது இல்லை. அடிக்கடி இரண்டு வீட்டிலும் நடக்கும் பண்டமாற்றுகள் நின்று போயிருந்தது. பொழுது போவது தெரியாமல் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கும் நிலை மாறி எதிரெதிரே பார்த்தால் கூட வெறும் புன்னகையோடு கடந்து விடுவதாக மாறிவிட்டிருந்தது. இரண்டு குடும்பங்களுக்கும் நடுவே சண்டை இல்லை என்பது எத்தனை உண்மையோ அதே அளவு உண்மையான விஷயம் முன்பிருந்த நட்பும் இப்போது இல்லை. நாட்கள் அதன் போக்கில் ஓட இறுதியாண்டின் ஆண்டு விழா 2007 மார்ச் மாதம் வந்தது. கௌதம் பாடுவதை கேட்க மட்டுமே இனியா அந்த ஆண்டின் கலை நிகழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அவள் நடனம் ஆடவில்லை என்றாலும் அவளை வாலண்டியர்ஸ் கூட்டத்தோடு ஜனனி சேர்த்து விட்டிருந்தாள். சீனியர், அதிலும் இந்த வருடத்தோடு அவர்கள் எல்லோரும் கிளம்புகிறார்கள் என்ற காரணத்தால் இனியா தவிர்க்கவில்லை. கல்லூரி இசைக்குழு மற்றும் நடனக்குழு எல்லாம் சேர்ந்து நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்த கௌதம் பாடும் முறையும் வந்தது. கௌதம் இந்த முறை மொழி படத்திலிருந்து காற்றின் மொழி பாடலை பாடினான். அவனது குரலில் அந்த பாடலை கேட்க இனியா உண்மையில் உருகித்தான் போனாள். ஃபேண்டா கலரில் முழுக்கை சட்டை அணிந்திருந்தவன் கைகளை முட்டி வரை மடித்திருக்க ஒரு வெளிர் நீல நிற ஜீன்ஸ் அணிந்திருந்தான். அவனது நிறத்திற்கும் உயரத்திற்கும் அந்த ஆடை எடுப்பாக இருக்க அவனது குரலில், காதல் மொழி விழியா இதழா என்று கேட்டதில் இனியாவிற்கு உச்சி முதல் பாதம் வரை செலுத்தது. ஆம், அதற்கு காரணம் அவர்கள் பேசி பல மாதங்கள் ஆகிவிட்டது. காதலுக்காகவே காதலை சில நாட்களாக ஒதுக்கி வைத்திருந்தனர். இன்று அவன் பாடிய பாடலில் இனியா தன்னையும் அவனையும் அதிகமாக உணர்ந்தாள். ஆம், அவர்கள் காதலுக்கு இதழ் தேவை இருக்கவில்லை, விழியே போதுமானதாக இருந்தது.
இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில், மனிதர்க்கு மொழியே தேவையில்லை என்று கௌதம் மைக்கை உயர்த்தி பாட, இனியா புன்னகை முகத்தோடு அவன் பாடும் வரிகளுக்கு ஆமோதித்தாள். எத்தனை உண்மையான வார்த்தைகள் அவை! மனிதர்கள் பேசுவதற்குதான் மொழி தேவை, ஆனால் காதல் பேசும்போது மொழிகள் தேவையே இல்லை என்பதால் எல்லா உயிரினங்களும் காதல் பொதுவானது. புன்னகை முகத்தோடு கைகளை கட்டிக்கொண்டு பாடலை ரசித்தவள் கைகள் தன்னை அறியாமல் அவன் பாடும் ராகத்தோடு தாளம் போட அவளது உதடும் சேர்ந்து அசைந்தது. காதல் பேசும் மொழியெல்லாம் சப்த கூட்டில் அடங்காது என்று அவள் உதடுகள் அவன் குரலோடு சேர்ந்து முணுமுணுக்க அவளது தலை கூட இசைக்கு ஏற்ப ஆடியது. அதனை மேடையிலிருந்து பாடியவாறே கண்டுகொண்டவன் முகம் புன்னகையில் விரிய ஆரம்பித்திருந்தது. ஆசை தூங்கும் இதயத்தில் அசைவு கூட மொழியாகும் என்று அவன் கைகளை உயர்த்தி அவள் பக்கம் காட்டி முகத்தை வானை நோக்கி உயர்த்தி பாட அவன் தன்னை கண்டுகொண்டான் என்று புரிந்து கொண்டதும் இன்னும் அழகாய் சிரித்திருந்தாள். கௌதம் அந்த பாடலை சோலோவாக பாடி முடிக்க அங்கே மைதானத்தில் அத்தனை விசில் சத்தமும் கரகோஷங்களும் கேட்டது. அவன் உயிரை உணர்ந்து பாடிய பாடல் எப்படி கூட்டத்தை அசைக்காமல் இருக்க முடியும்? அடுத்த பாடலுக்கு மேடை தயாராக அரவிந்த் காதில் சுரேஷ் ஏதோ சொன்னது போல தோன்றியது. அவர்கள் மேடையில் ஏதோ அடுத்த பாடலுக்கு குறிப்பு உணர்த்துகிறார்கள் என்று நினைக்க ஒவ்வொருவராய் அடுத்த பாடலுக்கு ஏற்ப தங்கள் இசைக்கருவிகளை டியூன் செய்ய அரவிந்த் தனது கிட்டாரை எடுத்திருந்தான். ஆம், அரவிந்த் கிட்டார் வாசிக்க தெரிந்தவன். கௌதம் ஒரு நமட்டு சிரிப்போடு மேடையில் மறுபடியும் மைக்கை பிடித்தான். அடுத்த பாடலும் அவன்தான் போல என்று கூட்டத்தோடு இனியாவும் உற்சாகமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். கௌதமோடு கூட இன்னொரு பெண்ணும் முன்னே வந்து தயாராக நிற்க அரவிந்தின் கிட்டார் இசைக்க ஆரம்பிக்க அடுத்த நொடியில் கூட்டத்தில் விசில் சத்தம் காதை கிழித்தது. விசில் சத்தத்தின் மத்தியில் மெல்லிய குரலில், கண்டு கொண்டேன் காதல் முகம் கண்டு கொண்டேன் என்று கௌதம் பாடலை ஆரம்பித்திருக்க அரவிந்த், சுரேஷ், சிவா, ஜனனி என்று அவர்கள் கும்பல் மொத்தமும் முகமெல்லாம் பல்லாக பிரகாசித்தது. அவர்கள் கும்பல் மொத்தத்திற்கும் தெரியும் இந்த பாடல் எதற்காக பாடப்படுகிறது என்று. ஆம், அரவிந்தன் ஆலோசனைப்படி இனியாவின் முகத்தில் ஒரு சிறு குறிப்பு தெரிந்தாலும் அடுத்த பாடலாக இதை பாடிவிட வேண்டும் என்றுதான் மொத்த இசைக்குழுவிற்கும் சொல்லி வைத்திருந்தான். கௌதமின் மனதிற்கு இந்த சிறு ஆறுதலாவது கிடைக்க வேண்டும் என்று நண்பர்கள் செய்த ஏற்பாடுதான் அது. கௌதமிற்கு அவள் தன்னை விடமாட்டாள் என்று தெரியும். ஆனாலும் காதலை கூட முகத்தில் காட்டாமல் சுற்றி திரும்பவளை ஒரு நொடியாவது காதல் பார்வை பார்க்க வைக்க வேண்டும் என்று மனது ஏங்கியது. இன்று விட்டால் இனிமேல் அவளை பார்ப்பது கடினம் என்று வருந்தி கொண்டிருந்தான். அவளும் அவனை பார்க்க முடியாது என்று தெரிந்தே பளிச்சென்று ஆரஞ்சு நிறத்தில் சட்டை அணிந்திருந்தான். ஆண்டு விழா முடிந்ததுமே செமஸ்டர் ஆரம்பித்துவிடும். பரீட்சை ஆரம்பித்து விட்டால் அதன் பின் நாட்கள் போவதே தெரியாது. அதோடு கூட அவன் பரீட்சை முடிந்தவுடனே பெங்களூர் கிளம்பி விடுவான் என்பதால் அவனுக்கு இனியாவின் அருகாமை தேவைப்பட்டது. குறைந்தபட்சம் ஒரு பார்வையாவது அவனுக்கு தேவைப்பட்டது. அதற்கான ஏற்பாடுதான் இந்த இரண்டு பாடல்களும். உன்னை தேடியே இனி எனது பயணமோ, எந்த சாலைகள் உன் வீட்டில் முடியுமோ என்று அவனோடு நின்ற பெண் பாட கௌதம் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். மேடைக்கு மிக அருகில் முதல் வரிசையில்தான் வாலண்டியர்ஸ் அமர்ந்திருந்தனர் என்பதால் அவளது முகம் காட்டிய உணர்வுகளை அவனால் எளிதாக பார்க்க முடிந்தது. நட்சத்திரங்களை ஒரு நாரில் கட்டவே, எந்த நேரமும் உன் கதவு தட்டவே என்று அவள் பக்கம் கை நீட்டி பாட அவள் முகம் சிவக்க ஆரம்பித்திருந்தது. ஆம், அவர்கள் சந்திக்க போகும் பிரிவிற்கு இந்த இரண்டு பாடல்களின் மூலம் தங்கள் காதலுக்கு காதலை நிரப்பிக் கொண்டன என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்றைய நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பிய போது இனியாவிற்கு அலைபேசி எடுத்து கௌதமின் எண்ணுக்கு குறுந்தகவல் அனுப்பலாம் என்று தோன்றியது. ஆனால் அனுப்பவில்லை. அதற்கு பதிலாக ஏற்கனவே பேசிய குறுஞ்செய்திகளை படித்து பார்த்து மனதை நிறைத்து தூங்கி போனார். கௌதமின் நிலையும் கிட்டத்தட்ட அதேதான். அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு.
என்று இனியா போலவே தனக்குள் சொல்லிக் கொண்டவன் தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். அவர்கள் இருவரும் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் என்று இருவருக்குமே தெரியும் என்பதால் இந்த காதல் இடைவேளை அவர்களுக்கு தேவையில்லை. செமஸ்டர் பரீட்சை ஆரம்பித்த நாட்களில் அவ்வப்போது இருவரும் தூரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள கௌதமிற்கு கல்லூரியில் கடைசி நாளும் வந்தது. நண்பர்கள் எல்லாம் கண்கள் கலங்கி விடை பெற்று ஒவ்வொருவராய் கிளம்ப கௌதமும் கிளம்ப தயாரானார். ஒரே ஒரு முறை இனியாவை இந்த கல்லூரியில் வைத்து பார்க்க வேண்டும் போல இருந்தது. இனிமேல் எப்போதும் கல்லூரிக்குள் காதல் செய்ய முடியாது என்று உணர்ச்சிகளுக்குள் சிக்கி தவித்தவன் அவளிடம் சென்றான். அவன் தூரத்தில் வருவதை பார்த்ததுமே அவளது கண்கள் கலங்கிவிட்டது. இதனால் வரை பேசாமல் போனாலும் அவனை தூரத்திலாவது பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் இனிமேல் முடியாது என்று நினைவு வர அவளது கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அவன் தன்னருகே வர கலங்கிய கண்களை மறைக்க வகுப்பிற்குள் நுழைந்து விட்டாள். அழுத முகத்தோடு அவன் முன் நிற்க விருப்பமில்லாமல் கண்களை துடைத்து கொண்டு மீண்டும் வர அவன் அங்கேதான் அவளுக்காக காரிடோர் சுவற்றில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தான். வெளியே வந்தவள் அவனை நிமிர்ந்து பார்க்க, நான் அடுத்த வாரம் பெங்களூர் கிளம்புறேன் என்றான் அவள் முகம் பார்த்து. என்ற பதில் மட்டுமே வந்தது. என் போன் நம்பர் மாற்ற மாட்டேன், அதே தான் இருக்கும் என்றான். சரி என்று மட்டும் பதில் வந்தது. பை என்றான். அவனுக்கு தலையசைத்து விடை கொடுக்க அதற்கு மேல் முடியாமல் அவள் கண்கள் கலங்கிவிட்டது. மறுபடியும் அவசரமாய் முகத்தை வேறு பக்கம் திருப்பி முகத்தை துடைக்க அவளை நெஞ்சில் அணைத்திருந்தான். சில நொடிகள் மட்டுமே என்றாலும் அது போதும் அவளுக்கு. அழாத, தைரியமாறு என்று சொல்ல, பத்திரம் என்றாள் அவனுக்கு பதிலாக.